ල දෙනම සුබදායි සන්දිියාවක්කයව කියල ප්‍රාථ්නා කරමින් එකොළ හස් ්‍රේීය ඒවගේම අධ්‍යනපොත් සනධතික පත්ත්‍ර සාමාන්‍ය පර භාගගේ උදස්සා පේවත්වෙන මෙ ූ පන්දියට පමෙන ව ියල දන විතා සාතුර ආදරෙන් ගෞරනයතුව බි ේක්ෂන අධ්‍යපනාගරනෙන් පිළිගන්න ඉතින්දු ඒද වාල දාන්නන යාලගේ විභාගයක් දවසෙන් දවසර මාසෙන් මාසිෙන් අපර අපරෙන් විනාඩ වනාඩින් ළංගෙන්වානේද එනිසාපී සූධන විය යුතුයි යාලගේ විභාගේ ව්‍යහ ප්‍රශ්න පතර දෙවැනි කොටසේ ඕෝලදාන්නවා ඉතා වැදල ප්‍රශ්න පලමනි ප්‍රශ්නය අනිවාරය ප්‍රශ්න රජචනාල්ලවීම. ඒවාගේමදෙවනි ප්‍රශ්න පින්තුර විස්තරීම මේ ප්‍රශ්න දෙකම අනිවාර් කම්පල්සරරි ප්‍රශ්න දෙකක් අනිවාර ප්‍රශ්න දෙකා අපි කැමැතිෙන්හ අකමැත්තිෙෙන් ප්‍රශ්නවලට ඒ ප්‍රශ්න දෙක උත්තර විය යුතුයි. එහන අපි අවධන යෝ කරමින් සිටින්නේ රජචනලිවීම. மகப்பேன்மையும் கோட்ட சிதேசு அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்து இந்த இரண்டாம் வழி சிங்கள தரம் பதினொன்று அதாவது கல்வி சாதார தர பரீட்சை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த ஜூம் வகுப்புகள் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் மிகேஷன் கல்வி நிறுவனம் சார்பாக வரவேற்பதில் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆமா உங்களுக்கு தெரியும் இந்த வகுப்பு பொதுவாக நாம் கட்டுரை பகுதியில் இருக்கிற உங்களுடைய சிங்கள வினாத்தாளிலே இரண்டாவது பகுதியிலே முதலாவது கேள்வி கட்டுரை எழுதல் மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் உங்களுடைய அந்த ஏ சித்தி ஏ சாமார்த்தேன்னு சொல்லுவாங்க அதை வந்து தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி அதாவது பகுவர்ண பேப்பர் பேப்பர் என்று சொல்றது எம்சிக்யூ பேப்பர் பார்ட் ஒன் அப்போ அந்த பார்ட் ஒன்ல எல்லாம் சரியான நாற்பது புள்ளி ஆனால் கட்டுரை பாட்டுல ஒரு கேள்வி சரியானா இருபது புள்ளி கிடைக்கும் அப்போ பாருங்க பகவான் அந்த பாட்டு அம்சிக்க விட சரி பாதிக்கு சமனானது இந்த கட்டுரை எழுதல் பகுதி ஆகவே இது தொடர்பாக நீங்கள் விஷேட விசேஷ அவதானிய முக்கலை தூய் வந்துட்டு ஆசாவைங் உணவு தூய் முவிங் எனக்கு அண்ணா பாந்திய அவசன் பிரந்தி பிரந்தீஸ் கிளாஸ் முடியும் வரைக்கும் இணைஞ்சு நிற்கணும் கொஞ்சம் பேர் ஒன்னாம் மண்ணா வந்தாங்களா ஒன்னாம் மண்ணாவே போகிறது கொஞ்சம் எல்லாம் முடியும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா படிக்கிறது என்ன கொஞ்சம் இரவாகிட்டு தான் ஸ்ரீலங்கா டைம் படி என்ன டைம் ஒன்பது மணியா ரைட்டு பத்தரைக்கெல்லாம் முடிச்சிடலாம் சரியா இப்ப கடைசி வரை எல்லாரும் என்னஞ்சிறீங்க போன கிழம நம்ம சில கட்டுரைகள் பார்த்தோம் இன்னைக்கு முடிந்த அளவு கூடுதலான கட்டுரைகளை பார்க்கலாம் சரி நாங்க உங்களுக்கு ஒரு மொடல்ஸ் மட்டுந்தான் ஆக்குருத்தியை பாம்பனா ஒப்பட் அப்பி දිරිපත් කරන්න එනිසා ඒ ආකෘතියට අදාලව කියියන කරුණුකාරණ ගොල්න්නට ලාලක රජචනාව එකතු කගන්න පුළුවන් අර්ථවත් රාචනාවක් නිර්මාණි කරගන්න පුළුවන් ඔබේ කරුණු ඒවාගේම ඔබේ අදහස් පිළිබඳව ඒ අදහස් ටික අප ආංකෘති රාචනාව තුළ එකතු කරගන්න පුළුවන් சரிපල අප එක් යාර්ග නඩ චිස් ල යාරද சொல்ங்க සම්ල තින ක්සතිු මාක්ස சம்லா செட் பாக்ஸ்ல போட்டு இருக்கிறாங்க எண்பத்தி மூணு மார்க்ஸ் ரைட் தொண்ணூத்தெட்டு வா சூப்பர் யாரு சம்லா மன்னாரில் இருந்து மன்னார் இப்போ எங்க கல்பிட்டியா சம்லா தொண்ணூத்தெட்டு மார்க்ஸ் அடி இருக்கிறாங்க ஓகே எழுபத்தி நாலு முகமது அஸ்ஜத் அஸ்ஜத் எங்க கொழும்பா எங்க எங்கலம் ரைட் எண்பத்தி ரைட் வெரி குட்

நல்ல மார்க்ஸ் சந்தோஷமா இருக்கலாம் ஓவர் எழுபதுக்கு மேல மார்க்ஸ் எடுத்து இருக்கிறீங்க நல்ல மார்க்ஸ் நல்ல விடயம் ஏன்னா இன்னும் முப்பதுக்கு நம்ம இன்னும் படிக்கணும் கட்டுரைகளை நம்ம கை வைக்கவே இல்லை இப்பதானே தொடங்கி இருக்கிறோம் அப்ப இந்த கட்டுரைகள் பகுதியை பிள்ளைகளை சரியாக நீங்க புரிஞ்சுங்க கற்று எதிறது வந்து பேச்சு வளக்கலை இல்ல கத்தனபஹஷாணமே அப்பි ராஜச்சணனாவ சயட்டு சியா லீகித்த භஹஷாාව வியாக்கரண நீதிரீஜ வ டாாதால வாக்க நீதிரீவல் டாாதாலவதாமாய் அப்பே ராச்சணனாவ நிர்மானகளையுய் அறுத்தவத் ராச்சணාවக் நிர்மானி வண்ணி உடுதாமாයි ஏ ராஜ அத்தக்கர்ல்லாம் அப்படிக்கண்ணகலாம் அங்க ஒரு கற்றே வந்து நீங்க அர்த்தமுள்ள தாக்கும் என்னப்படி பேயடை வினையடை வர நிப்பு அதெல்லாம் போடும் இட இடையில மானை தேனை பொன்மானை எல்லாம் போட்டா தான் ஒரு அற்புதமா வரும் நீங்க கறி சமைக்க போல இறைச்சி கறியோ அல்லது மீன் கறியோ அதை சமைக்கிற அந்த சுப்ப்கட்டா ரசம் முசு அதெல்லாம் போடுவாங்க சுவையை கூட்டுறதுக்கு அப்படிதான் கட்டுரைக்கு நீங்க வந்து உங்களோட அந்த தலைப்பு கேட்ட மாதிரி உங்களோட வர்ணிப்புகள் இருக்கணும் அப்பதான் பூர்ணமான புள்ளிகள் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் சரி கதையெடுப்பாட்டில விடையத்துக்கு நேரடியா போவோம் ஓகேயா சரி ஆஹ் போதைப் பொருள் தொடர்பான கட்டுரையை பார்த்தவங்க போன தடவை யாராவது சொல்லுங்க செட் புக்ஸ்ல கண்டிப்பாக போடுங்க போதைப்பொருள் ஏன்னா சமகாலீன பிராசனை எல்லாம் காது அப்போ போதைப் பொருள் தொடர்பாக சில நேரம் அந்த கட்டுரைகள் கட்டுரை வரலாம் எக்ஸாமுக்கு ஓகேயா சரி போனால் பார்த்தோம் யாரோ செட் பாக்ஸ்ல போடுங்க பார்த்தோம் ஐஏஎஸ் போடுங்க இல்லாட்டி நோண்டு போடுங்க மைக்கெல்லாம் மீட் பண்ணி வச்சிருக்கிறேன் சரி அப்போ இன்னைக்கு நம்ம போதை பொருள் தொடர்பான ஒரு கட்டுரையை பார்க்கலாம் சரியா சரி போதைப் பொருளான தொடர்பான ஒரு பொதுவான தலைப்புல எடுத்திருக்கிறோம் பொதுவான ஒரு தலைப்புல என்ன பொதுவான ஒரு தலைப்பு மத்தின் தொடர் ஆட்டா புதாகரம் மத்தின் தொடர தொட இல்லாதன்ற அர்த்தம் மத்தின் துறை போதைப்பொருள் அற்று அல்லது போதைப் பொருள் இல்லாதோம் நாடொன்றை தான் தலைப்பு இப்படியும் உங்களுக்கு அஞ்சு கட்டுரைகள் வரும் அஞ்சு தலைப்புகள் நீங்க அஞ்சு கட்டுரை எழுதுறது இல்லை ஏதாவது ஒரு தான் நீங்க தெரிவு செஞ்சு எழுதுவீங்க அப்ப அந்த பிரதான மா தூக்காவட்டாத வேல்ட் புஞ்சி புஞ்சி மார்க்க உபதேச என்னமே மார்க் உபதேசம் கைட்லைன்ஸ் கிழக்கியான் அப்படின்னா வழிகாட்டல் இருக்குமே பிள்ளைகளாவதை பின்பற்றி ஒவ்வொரு பாந்தியில நீங்க எழுதினீங்கன்னா ஓகே நூறு பொக்கள் அமையணும் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு வருடங்களும் அந்த கரெக்ஷன் போர்டு வந்து மாத்தும் எப்படியும் இருபது மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதுல உள்ள அந்த ஒரு ஐந்து வரணும் ஓகேயா சரி அப்ப தலைப்பு நல்ல விலங்கி கொள்ளுங்க தலைப்பு விலகி கொள்ளுங்க டாட்டா குதாக்கிறோம் போதை பொருளற்ற நாட்டை உருவாக்குவோம் அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தருவாங்க எப்படி தருவாங்க இன்ட்ரட்ஷன் அப்ப போதைப் என்றால் என்ன என்ற ஒரு அறிமுகத்தை நம்ம கொடுக்கணும் அடுத்தது பாவித்தாக்கரண மாத்ரவிய வார்கே அப்படின்னா பாவிக்கப்படும் பாவிக்கின்ற போதை பொருட்கள் வாங்க அடுத்தது மத்ரவிய பாவிதா கிரீமே ஹானி இந்த போதை பொருட்களை பயன்படுத்துறதால ஏற்படுகின்ற ஹானி ஹானின்டா பாதிப்புகள் அப்ப மத்ரவிய பாவித்தை யோஜனா அந்த முற்று முழுதாக ஒரு நாட்டுல சிகரெட் குடிக்கிறத முற்று முழுதாக நிறுத்த முடியாது அதாவது மதுபான மருந்துறதையும் முற்று முழுக்க முழு நமக்கு நிறுத்த முடியாது அதே நேரம் இப்ப ஐசா இதெல்லாம் வந்திருக்குது இதெல்லாம் முற்று முழுதாக பிள்ளைகளை நீக்க முடியாது அப்படி அவமக்களை ஹெக்கிய நமக்கு குறைக்க முடியும் ஓகே அப்போ எப்படி குறைக்கிறது அது தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் கடைசி சமாலோச்சனை சமாலோச்சனை என்று சொல்றது முடிவுரை ஓகேயா முடிவுரை இப்போ நான் குயிக்காக பார்க்கறது என்னன்னா கூடுதலாக கட்டுரை இருக்குது பிள்ளைகள முடிக்கணும் அதனால இப்போ பார்த்துங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தடுத்து விடயங்களை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ எடுக்க நான் உங்களுக்கு அனுப்பி இப்ப நீங்கள் எழுதி கொள்ளுங்க அப்போ இப்படி கைட்லைன்ஸ் அதாவது ஒரு பொது பொதுவான தலைப்பில் நாங்கள் எல்லாம் வரக்கூடிய மாதிரி தான் நாங்க உங்களுக்கு இந்த கட்டுரையை வந்து முடல தாரது ஆனால் எக்ஸாமுக்கு வரக்குள்ள இதெல்லாம் சம்பந்தப்பட்டு தான் வரும் அப்ப பாருங்க ஓலவளுக்காக அப்படித்தான் கொடுத்திருந்தோம் ஸ்ரீலங்காவை பத்தி அப்படியே வந்துருச்சு அதே தலைப்புல மத்தியின் தொடராட்டா உதாகரம் அப்பந்தில பாருங்க என்னது அறிமுகம் போதைப் என்றால் என்ன மாத்ர இலக்கியானை குமார் மாத்ரவியான் போதைப் பொருள் என்பது நீரோகி நிதிசார் ஆரோக்கியமான மனிதனின் ஹசிரீம சகபூத்திய ஆரோக்கியமான மனிதனின் நடத்தையையும் சிந்தனையையும் அதாவது புத்தியையும் ஹா மனசு அவனுடைய மனசையும் வினஸ்கரண தேகி மாற்றக்கூடிய ஒரு பொருள் விடயம் நல்ல சொல்லுங்க மதவியானு நீரோகி மினிசாக சஹபூத்திய ஹா மனசு வினஸ்கரண தேகி அப்படின்னு ஆரோக்கியமா இருப்பாரு தான் இருப்பாரு அதை அடிச்ச உடனே என்னமோ ஆகாயத்துல பறக்குற மாதிரி இருக்கிறேன்னு சொல்றாங்க ஏழா வானத்துக்கு போயிட்டு வாரி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க நாங்கள பாவிச்சது இல்லையே யாருக்கு அனுபவம் இருக்கா இல்லையே சரி தவது மேலும் நீரோகி மினிசாகி சிகிய விகல்ப கராய் விகல் கராய் சரி அப்படின்னா ஆரோக்கியமான மனுஷன் சிந்தனையை வந்து நல்ல நிலையில வச்சிருக்கிறது இல்ல ஒரு வித்தியாசமான மோசமான நிலைக்கு தள்ளுறது நீங்க குடிச்சவங்கள பாத்துருப்பீங்க குடிக்காதீங்க நல்லா இருப்பாங்க வடிகள படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க குடிச்ச உடனே அவர் அவதாரம் மாறிடும் அப்ப மோசமான நிலையில மாறுறது கூடுதலாக அப்படிதான் நடக்கிறது அதனாலதான் கொலை கொள்ளை அப்படியான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது ஏன்னா அவங்களாக இல்லையே அவங்க வேறொரு உலகத்துல வேறொரு சிந்தனையில அவங்க இருக்கிற சிந்தனை மாற்றத்துக்கு உட்படுத்துருவா உட்பட்டுவாங்க மெம மாத்ய இவ்வாறான போதைப் பொருட்கள் இவ்வாறு பாதிக்கப்படுது வாத்திய அதாவது சிரவ வடிவில பயன்படுத்தப்படுகிறது வாத்தியெல்லாம் சாரி வாயு வடிவத்துல காற்று அத காற்று யாராவது உதாரணம் சொல்லிடலுமா போதைப் பொருட்களை காற்று மூலமாக பாவிக்கிறது சீக்கிரட் குடிக்கக்குள்ள என்னத்தை வெடி வெளிய விடுவீங்க நீங்க புகை புகை இன்ஹேலிங் ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடா எக்ஸேலிங் வாட் அப்ப ஏதோ நீங்க அதுக்கு தேவையில்லாத அந்த புகையில நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இப்ப சயின்ஸ் பாடமா போயிடும் அப்ப அதை உள்வாங்கி வெளியிடுறாங்க அது காத்து மூலமாக அவங்களோட சுய சிந்தனையை சற்று மாத்திர முறை தியர் ஏண்டா வடிவில் திரவ வடிவில் என்னது சாராயம் படி சாராயம் வைன் பிஸ்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க திரவ வடிவத்தில் இருக்கும் அடுத்தது கனாஸ்ரீத்த கனாஸ்ரீத்த வேண்டா திண்ம வடிவில் திண்ம வடிவில் இப்ப ஸ்கூல்ல எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது என்னது ஐஸ்ன்றது என்னவோ கல் கண்டு மாறி ஒரு நிறத்துல இருக்குதாம் அதெல்லாம் பாவிக்கிறாங்க அதெல்லாம் திண்ம வடிவத்துல உள்ள போதைப் பொருட்கள் இந்த குடு எல்லாம் குடு கஞ்சா எல்லாம் திண்ம வடிவத்துல பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் ஓகேயா இப்ப கூடுதலா இப்ப ஸ்கூல் நிறைய இடங்கள்ல மாட்டி இருக்கு எலக்ட்ரானிக் சிகரெட் அதாவது வாட்ச் வாட்ச்ல வந்துட்டுது எலக்ட்ரானிக் சிகரெட் பேனையிலையும் வந்துருக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் எப்படியோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ரைட் ஆகவே மிக கவனம் நீங்க வந்து அதுல தவிர

சரியா ஓகே சரி அடுத்து பாருங்க அப்ப இந்த பந்தில முதல் பந்தில என்ன சொன்ன போதை பொருள் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பிள்ளை பந்தவர் உங்களுக்கு அந்த சிங்கள மொழி பிள்ளைகள் மாதிரி நிறைய இது டீப்பா பார்க்கறது இல்ல அது சம்பந்தம் சிறு எளிமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தா போதும் அப்ப நான் சொன்னேனே அதாவது சுயசிந்தனை மாத்துறது தின்ம வடிவத்தில் திரவ வடிவத்தில் வாய் வடிவத்தில் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு அப்ப பாருங்க மூன்றுலேயும் நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மூன்று விதமாவும் பயன்படுத்துறாங்க சிகரெட்டும் குடிப்பாங்க சாராயம் குடிப்பாங்க மற்றது என்னது தின்ம வடிவம் கஞ்சா குடு ஐஸ் எல்லாம் அடிப்பாங்க அப்ப மூன்று விதமும் வந்துடும் அப்ப எந்த சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வருவாரு சரியா அப்ப போதைப் பொருள் தொடர்பான சிறிய அறிமுக பந்தி முடிச்சு அடுத்த பந்தி என்ன கைட்லைனை பாருங்க என்ன அடுத்த கைட்லைன் பாவிதாக்கரணம் மாத்ராவிய வர்க்க அடுத்ததுல என்ன விதமான போதைப் பொருட்கள் இருக்கு நீங்க இந்த விடைய அறிவு அப்படி எப்படி எப்படி சொல்லுவாங்க விஷய தினம சா பகாஷா தினமன் விஷய தினமன்றது குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பான உங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது பகாஷா தினமன்ற மொழி அறிவு සීග ක ටපතිල சொன்னට සீග්‍ර න්ටුව මන දිස්්‍රේකද පිහිට අතිබන්නේ සීග්‍රියය පරර්වතය කියයන් මොන දිිශ්‍රකයද විඩ ගාල මාතල මාතල දිස්්‍රක හරි වැරිගෝ නජ එන මුහුද මටම සිට මේ සීග්‍රිය පර්වතය අඩිකයක් කුසිම් පිහිට අතිබෙනවා කියන්න බල. கடல் மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயரத்தில் அது சீக்கிரம் அலைக்கொண்டு இருக்கு சரியா சொல்லணும் இதுதான் விடய அறிவு மொழி தெரிஞ்ச எல்லாரும் கற்று எழுத முடியாது விடயமும் தெரிஞ்சிருக்கணும் சரியா அப்ப கடல் மட்டத்தில இருந்து முகுது மட்டம் வீசிட்டு எக்தாஸ் எகசிய ஹாத்தலி சாத்திர அடி எக்தாஸ் எகசிய ஹாத்தலி சாத்திர ஊசியும் பெய்கிடாது வேணும் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு இதை நாங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் டபுள் ஒன் டபுள் ஃபோர் நீங்க ஒன் ஒன் நைன் டெலிஃபோன் நம்பர்ல ஞாபகம் வச்சிருக்கிறீங்க தானே இதையும் ஞாபகம் வச்சிருக்கணும் சரி அப்ப கவுது மே ஜே மே ராஜதானி மெய் பார்வத்தே காசியப்பன் தமிழால சொன்னது சிங்களத்தால காஷப்ப காஷப்ப காசப்பசப்பிய அவருக்கு ரஜ கலா அவரது பால்நிக்கலா இங்க என்ன விசேஷம் மகித்து விசேஷ காலத்தால் அழியாத ஓவியங்கள் இயற்கை வர்ணங்களை கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கு யாக்காரேன் பதினாறாம் நூற்றாண்டுல வரையப்பட்ட சித்திரத்தை இன்னும் பார்க்கலாம் சரியா அப்ப அந்த பருவத்தை விட அந்த மலைக்குன்றுக்கு மேல என்ன இருக்கு மாளிகைகள் குளங்கள் இருந்த அந்த நட்டபொண்டு சொல்லுவாங்க அந்த சிதைவுகளை இன்னும் பாக்கலாம் அப்ப அது தொடர்பான அறிவு இருக்கணும் அதே மாதிரிதான் இந்த போதைப் பொருள் தொடர்பான சில அறிவு இருக்கணும் பொருள் என்றால் என்ன அந்த போதைப் பொருள் வகைகள் என்ன இப்ப நான் அந்த வகைகளை ஏதாவது ஆனா சொல்லுங்களேன் அப்ப மௌராட்டல் அங்காவத்துல எங்கட தாய்நாடு இலங்கைக்குள்ளயும் மற்றார் இந்த போதைப் பொருள் பாவனையானது உக்ரவியத்தை உக்ரண்டா கூடி இருக்கு அப்ப என்னதுன்னு இப்ப குறிப்பிடணும் பிடி எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டுன சுருட்டு சிகரெட் அரக்கு சஹா ஹெரோயின் வேணா மார்ஜுவானா குடு காஞ்சா ஐஸ் யானுவேன் மாத்ராவியா நாம்களை ஹேக்கியா எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் எழுதி இருக்கிறேன் ஏதாவது மிஸ் எலக்ட்ரானிக் வித்யூத் மாத்ராவி அதெல்லாம் நான் எழுத இல்லை எலக்ட்ரானிக் அந்த போதைப்பொருளுக்கு எலக்ட்ரானிக் டாக்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க வித்யுத் மாத்ராவியர் உபாங்க அதாவது அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லாம் வந்திருக்கு ரைட் அந்த அளவுக்கு போக தேவையில்லை நீங்கள் இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க இதில் கொஞ்சம் மறந்தாலும் பரவாயில்லை சரியா ரைட் ஏவா பாவித்த கெனீம நிசா இதை நீங்கள் பாவனையில் எடுக்கிறதால பாவிக்கிறதால நீங்கள் இல்லை இதை பாவிக்கிறவங்க பாவிக்கிறதால மினிசாகி சாமானிய ஜீவிதை வினாசுவை மனிதன்ல சாதாரண அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் குடி குடிகை குடியை கெடுக்க விடுவாங்க குடிச்ச எவரும் நல்லா இருக்கிறாங்களா சமூகத்துல அவங்களையும் அழிச்சு குடும்பத்தை அழிச்சு நடுத்தர்கள் தான் இருப்பாங்க சரியாகவே நீங்க அதுக்கு அணுகப்படாது சிறுபராயத்திலிருந்து நீங்க அதை அதுல இருந்து கொள்ளணும் ஃப்ரம் யுவர் சைல்டுஹுட் இட் செல்ஃப் யூ ஹவ் டு அவாய்ட் இட் ஓகே பாரு அடுத்த கைட் அடுத்த கைட் என்னால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எழுதணும் எப்படி எழுதுறது இப்படிதான் எழுதுறது பாருங்க பாவித்தாக்க போதைப் பொருட்களை பாவிக்கின்ற நபர்கள் விவித சமாஜிக்க பரிகாணி வளர்த்த பார்ப்பேதி பலவிதமான சமூக மற்றும் பொருளாதார பரிஹாணி வளரட்ட பாதிப்புகளுக்கு உள்ளாகுவாங்க இப்ப சமாஜ சமாஜ பிராசிய என்ன சமூக பிரச்சனை ஏற்படும் சமூகத்துல அவங்க அங்கீகரிப்பாங்களா தலைவரா கொண்டு ஒரு இதுல போட்டு அங்கீகரிச்சு அவங்களுக்கு என்ன சொல்லுங்க ஜார்ஜ் ஒதுக்கப்படுவாங்க புறக்கணிக்கப்படுவாங்க வெரி குட் எக்ஸலன்ட் ஆர்த்திக பரிகாரம் அப்படின்னா பொருளாதாரத்தின் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படுமா குடிக்கிறதால சளி ஆஹ் இல்ல சளி எல்லாம் பாக்கெட்ல உள்ள சளி போகும் அதுக்கப்புறம் மனைவிட தாலி கழுத்துல உள்ள தாலி போகும் சங்கிலி போகும் எல்லாம் போகும் கடைசிக்கு என்னென்ன சரி வட்டி எல்லாம் போகும் சரி எம்என்ம அதே போன்று விவித தாரண ரோகா துறவலட்டு அப்படின்னா ரோகாத்துரைன்னா பலவிதமான நோய்களுக்கும் அவங்க உட்படுவாங்க அவர்கள் உட்படுவாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த என்னது பிலிகா கேன்சர் அது இன்னும் பலவிதமான அந்த கிட்னி நோய் தும்பானே நிசா இதுல நான் சொல்றேன் பாருங்க தும்பானே நிசா இந்த புகைத்தல் காரணமாக பிலிக்காயத்தி வீமன் அதாவது புற்றுநோய் ஏற்படுவது மத்ரவிய தியர நிசா தியவி ஏன் அப்படின்னா இந்த திரவ வடிவுல சாராயம் பாவிக்கிறாங்க தானே பிள்ளைகளே அது என்னத்தை வக்கு கடுனா கிட்னி 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 சட்னி ஆயிரும் ஓகே சம்பளா சரி தியவீமை தியவீமைடா அந்த கிட்னி சிறுநீர் வந்து கரைகிறது அப்படின்னா அப்படி கரைஞ்சு அப்படி இதாயி போறது அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க கொஞ்ச காலம் வாழ்வாங்க அவ்வளவுதான் வெளி ரோக எத்தீமை உதாரண அது சிறந்த உதாரணங்கள் நிறைய இருக்கு நான் சுருக்கமா சொன்னேன் சரி மீட் அமத்தரவர் இதற்கு புறம்பாக மினிசாட்ட மானசிக ரோகா மினிசா மானசிக ரோகா துற வளட்டது கோதுரு இதுல வெத்தி போட்டு இருக்க பிள்ளைகள் அது ஈயன்று வரும் என்ன வாக்கிய சட்டம் வர்த்தமான காலேஜி உக்ததைய அமைப்புலுவயிருள்ள ஒருமையை காட்டும் பொழுது பயநிலை இ என்ற எழுத்துல முற்று பெறும் அப்ப மினிசான்ற ஒரு மனிதனை பத்தி தான் சொல்றேன் அது மனிதன் வந்து மானசிக ரோகா மன மனநோய்களுக்கு உட்படுவாங்க குடிச்சிட்டு புலம்புவாங்க அவங்களுக்கே தெரியாது என்ன பேசினது அடுத்த நாள் தான் கேட்பேன் என்னடா புலம்பின்னா நான் அவ்வளவு மோசமாவா பேசினேன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அவங்க வந்து அதை அப்படியே பாவச்சு பாவச்சு இப்போ கூட அடிக்கிறவங்கள பாருங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு அவங்க வந்து பைத்தியமா மாறிடுவாங்க பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு அப்படி அப்படியெல்லாம் செய்வாங்க சரி அவ்வளவு பாதிப்பானது அதை விடையில அது எடிக்ட் ஆகிடுறது எல்லா விஷயத்துக்கும் ஓகேயா எதையும் ஒரு அளவோட செய்யணும் செய்யணும் சொல்ல அந்த நல்ல விடயங்கள்னாலும் ஒரு அளவோட தான் சரி அடுத்தது பாருங்க பிள்ளைகள் அடுத்த பந்தியில் என்ன எழுதுவோம் மத்ரவிய பாவித்த மட்டும் யோஜனா ஆகவே இப்பாறான போதைப் பொருட்களை எப்படி நாம குறைக்கிறது பாவித்தைய நெதுக்கிரிமெண்ட் நான் சொல்ல இல்ல ஒழிக்கவே முடியாது என்ன காரணம் இந்த போதைப் பொருளை எந்த நாட்டுலயும் ஒழிக்க முடியாது அரபு நாட்டுல கூட இந்த போதைப் பொருட்கள் இருக்கு என்ன காரணம்ண்டா திருடனாக பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு அப்படின்னு அவங்களாவே திருந்தணும் அப்படி எல்லாரும் திருந்துறது இல்ல ஒரு சமூகம்ட எல்லா தரப்பினரும் இருப்பாங்க அப்ப இதை இப்படி குறைக்கிறது விற்கிறத குறைக்கிறதா அல்லது இறக்குவதை செய்யறதை குறைக்கிறதா அல்லது பாவிக்கிறத குறைக்கிறதா ரைட் யோசிப்போம் அடுத்த பந்தில அப்ப சமாஜ யாக பார்த்து கேரி எங்களோட சமூகத்தை ஒரு சிறந்த சமுதமா சமுதாயமாக மாற்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்றால் மற்றவின் தொடர ஹட்டாக குடனாக போதை போதைப் ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்பதான் அந்த நாட்டு மக்கள் சுபீட்சமாக ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும் ராஜய அரசாங்கம் தான் இதோட முதல் பங்குதாரர் இனி வெளியே பயிரமே இது சும்மா ஒரு கஞ்சா சிகரெட் குடிச்சா அவங்களை அடைப்பாங்க ஆனா பொட்டி பொட்டி கணக்கா கண்டன கணக்கா வார அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பெருசாக அவங்ககிட்ட கண்ணுக்கு தெரியறது இல்லை ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் பெரிய அளவுல இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பாவிக்கிறாங்க கூத்து கும்பாலம் கும்மி டான்ஸ் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் அரசாங்கத்துக்கு விளங்குறது இல்ல அப்பாவி மனுஷன் ஒரு சின்னங்க அப்படி இப்படியே கஞ்சா அப்படி தெரியும் தானே அதை பெரிசா கொண்டு போவாங்க மீடியாக்கெல்லாம் சரி ராஜ்ய மேசந்தஹா நிசி பியவர காத்திர அரசாங்கம் இதுக்காக சரியான சட்ட திட்டங்களை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நீத்திமய வசேன் சட்டத்தின் மூலமாக தேடி தாண்டுவான் அப்படின்னு கடுமையான தண்டனைகளை லபாதி கொடுத்து அளவிக்கருவான்கே அளவிக்கருவான்கேன்னா விற்பனையாளர்களுக்கும் சா கான் கே வாடிக்கையாளர்கள் அது விற்கிறவங்களும் வாங்குறவங்களையும் பிரமாணிய அந்த அளவர் அடுக்கலை குறைக்க முடியும் அரசாங்கம் கடும் சட்ட திட்டம் வேணா விற்கிறவங்களுக்கும் சட்டம் போடணும் பாவிக்கிறவங்களுக்கும் கடும் சட்டம் போட்டு சட்டத்தை சரியாக அமுல்படுத்தணும் சட்டம் சரியாக அமுல்படுதுதான்னு தெரியல சாக்குக்குள்ள சல்லி போனா என்ன நடக்குதுன்றது தெரியுது இல்லை ஒன்றும் தவத மேலும் பாசலத்துல இப்ப பாடசாலையில தான் எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எதிர்காலத்தை சரியா அவங்க உருவாக்குறாங்க ஆசிரியர் எங்கால உருவாக்குறாங்க அவங்க வேறு முறையில உருவாக்குறாங்க மேலும் பாசலத்து பாடசாலைக்குள் விவித ஆகமிக்க விட சட்டகான் தொழில் விவித ஆகமிக்க விட சட்டகான் உங்களுக்கு தெரியும் அசம்பிளி நடக்கும் வந்து சும்மா ஆடல் பாடலை இல்லாமக்கி ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு முஸ்லீம் ஸ்கூலாயிருந்தா அல்லது இந்து ஸ்கூலா இருக்கலாம் கிறிஸ்தவ மத பிள்ளைகள் இருக்க இருக்கலாம் இல்ல அந்த மத தலைவர்கள் இருப்பாங்க எல்லா சமயத்திலையும் மதத்திலேயும் அப்ப அவங்கள கூட்டி கொண்டு வந்து காலை கூட்டங்கள்ல ஒரு கிழமைக்கு ஒரு அது மார்க்க உபதேசம் அதாவது இந்த உலகத்த நிலை நிலையின்மை நிலையாமை மறு உலகத்துல வந்து அவங்களோட சுயிர்ச்சம் சொர்க்கம் அதெல்லாத்தையும் பத்தி சொல்லணும் பாவிக்கிறவங்களுக்கு நரகமிடத்தான் சொல்லணும் அப்ப அதை கொஞ்சம் பயந்து கொஞ்சம் விலகி நினைக்க பார்ப்பாங்க என்ன சாரி அப்ப வித ஆகமீகவற்ற சட்டகான் தொழில் பல்வேறு விதமான மதம் சார்ந்த மார்க்க விடயங்கள் மார்க்க போதனைகளால அப்பயே வட்டினா சிஷ பரம்பரா அவர் எங்களுடைய பெருமதி மிக்க இந்த மாணவர் சமுதாயத்தை மாணவர் பரம்பறையை ஹககனීම பாதுகாப்பது அப்ப வகக்கீமாய் எங்களுடைய கடமையாகும். அடுத்ததான் சமாலோச்சனை என சொல்றது. கட்ரை ஆசிரியர் கடைசா. எல்லா த கத்த சந்தான் கணசியல்ல விஷலேேஷனைக்ரமன் அவசான நிகமனேக்குமாத்து. கடைசியங்கட முடியவு என்ன. அது கண்ட்லூஷன்ல குடுக்கிறது முடிவுரேல. அளசுத்தெ் அ ஒளறுத்தட்ட வருடந்தோம் நீதிரீத்து வடிக்கிறது. அதாவது வருடந்தோருண்டா நீதி ரீத்தா சட்ட திட்டங்களை அதிகரித்து கொண்டு மினிசாகி மரத் கணத்த மனிதர்களுக்கு விருப்பத்தை அடுக்கலையுத்துவை குறைக்க வேண்டும் யாகப்பத் தீ கிரியமாட்ட அதாவது ஒரு சுவீட்சமான யாகப்பத்துண்டா ஒரு சுவீட்சமான நல்ல ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு பால மகளும் அப்பிசியல் இது நாம சிறியோர் பெரியோர் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மேசாந்தா இதற்காக தாயக்கவியை இதற்காக நாம் பங்களிப்பு செய்ய வேண்டும் தாயகவியா பங்களிப்பு செய்ய வேண்டும் போதை பொருள் பாவனையினால் மவுரட்டார் தனக்கும் தனது தாய் நாட்டுக்கும் வினாசைய ஏற்படுகின்ற இந்த அழிவை பாதிப்பை என தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏன் சீலுதெனா அதில் இருந்து எல்லோரும் விலக்கி சிட்டி நாம் அனைவரும் இதிலிருந்து விலகி இருப்பார்கள் என்றால் மதின் தொடர் காப்பட்ட உதா போதை பொருளற்ற ஒரு நாடு எமக்கு உருவாகும்